நம்மளே நேற்றைக்கு முன்தினம் வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு வருவதற்காக பாண்டியன் விரைவு வண்டியில் நான் வந்து முன்பதிவு செய்திருந்தேன். அந்த வண்டியில ஏறதுக்காக நான் வந்தபொழுது எழும்பூர் ரயில் நிலையத்தில் வழக்கமாக நேர் எதிர்படும் ரயில் மேடை என்று பயண மேடை என்பது நான்காவது நடைமேடை, அதுலதான் பாண்டியன் நிற்கும். ஆனா பார்த்தா பாண்டியன் அங்க இல்ல, ஐந்தாவது நடைமேடைக்கு மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னார்கள். எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நாடாவது நடைமேடையில் ஒரு வண்டி, முழுமையான ஒரு வண்டி நின்று கொண்டிருந்தது. இந்த வண்டி ஏன் இங்கு நிக்கிறது, பாண்டியனை எதிர்க்கு நீங்க வந்து அடுத்த நடைமுறையில போட்டு போய் மாத்தி வைத்தீங்க என்று நிலைய அதிகாரிகளை அழைத்து பேசினேன். ஏனென்றால் பாண்டியனுடைய ரிசர்வ் டிக்கெட் மட்டும் 850, அன்ரிசர்வ் உடைய ரெண்டு கோச்சுன்னு பார்த்தா 150 அதிகமான பேர், 1000 பயணிகள் அன்னைக்கு மின் விசி இது கூட வந்து வேலை செய்யல, எல்லாருமே மேல ஏறி இறங்கி பரிதவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி 10 நிமிஷத்துல இந்த வண்டி வந்து முழுமையாக காலியாக ஒரு வண்டி நின்னுக்கிருந்தது. உடனடியாக நிலைய அதிகாரிகளை அழைத்து ஏன் இந்த வண்டி நிக்கிது, பாண்டியனை எதுக்கு அந்த பக்கம் மாற்றினீங்க என்று விசாரித்தேன். உடனடியாக அவங்க தகவல் சொல்லல, நிறைய மழுப்புனாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிந்து கொண்டேன் வந்து ரயில்வே போர்டு அதிகாரி இன்றைக்கு ராமேஸ்வரத்துக்கு, அடுத்த நாள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் செல்வதற்காக ஆனா தனி வண்டி என்பது நிறுத்தப்பட்டிருக்கு என்ற செய்தி வந்தது. இதுல ரெண்டு விஷயம் வந்து, அதிகாரிகளுக்கு தனி கோச் இருக்கலாம், ஆனா தனி ரயிலே இருப்பது என்பது பிரிட்டிஷ் கால நடைமுறை. பிரிட்டிஷ் காலத்துல தான் அவ்வளவு அதிகாரத்தோடு ரயில் அதிகாரிகள் இருந்தாங்க. 1000 பேரா 2000 பேரா அடிமை நாட்டு மக்களை அங்கிட்டு போங்க என்று சொல்லிட்டு அவங்க ட்ரெயின்ல ஏறி போவாங்க, அதாவது மன்னராட்சி போல. அதே காட்சி தான் நான் பார்த்தேன். ஒரே ஒரு அதிகாரி தான் வந்து போர்டு மெம்பர், ரயில்வே போர்டு மெம்பர், அடுத்த பிளாட்ஃபார்ம்ல போய் ட்ரெயின் ஏறி போகலாம். அதுவும் ஒரு முழு கோச். எத்தனை கோச்சுன்னு பார்த்தா 10 கோச் இருக்கு. 10 கோச் கொண்ட ஒரு முழு ரயில் வந்து அதிகாரிகளினுடைய பயணத்திற்கு இயக்கப்படுவது ஜனநாயக நாட்டில் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இது காலனி ஆதிக்க நடைமுறை. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ரயிலில் போக வேண்டும் என்றால் முன்பதிவு செய்து, ஒரு கோச்சில் முன்பதிவு செஞ்சு போறாங்க. அதான இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரயில் பயணம் போறாரு, கேரள முதலமைச்சர், பல மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ரயிலில் பயணம் பண்றாங்க. பயணம் பண்ணா கூட ஒரு கோச்சில் முன்பதிவு செஞ்சு போறாங்க. ஆனால் அதிகாரிகள் முழு ரயிலை எடுத்துக்கொண்டு போவது என்பதை போல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிமினல் வேஸ்ட். அது வந்து மிக மோசமான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை ஒழிக்கப்பட வேண்டும். நான் இன்னைக்கு நேரத்தில் தொடர்ச்சியா சொல்லிக்கிறேன், அதிகாரிகளுக்கு தனி கோச் இருக்கலாம், தனி ரயில் இருக்கக்கூடாது என்பதை ரயில்வே துறை ஒழிக்க வேண்டும். இது ஜனநாயகத்திற்கும் எதிரான ஒரு முறை. ரெண்டாவது, இதனுடைய அடுத்த கட்டம், அவரு நடைமேடையில ஏறி அடுத்த பிளாட்ஃபார்ம்ல இறங்கக்கூடாதுன்றதுக்காகவே இதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்பதான் என் கருத்து. நேற்றைக்கு நான் வந்து கடிதம் கொடுத்த உடனே ரயில்வே நிலையினுடைய பல அதிகாரிகள், குறிப்பாக சென்னையினுடைய டிஆர்எம் என்னை அழைத்து பேசினார், வேறு சில அதிகாரிகள் அழைத்து பேசினார்கள். சார், இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அது முக்கியம் அல்ல, இனிமேல் இந்த தவறு நடக்காம, இந்த தவறுக்கு சரியான ஆய்வு செய்யப்பட வேண்டும். நான் மாண்புமிகு ரயில்வே அமைச்சரின் கவனத்திற்கும் நேற்றைக்கு இரவு மின்னஞ்சல் செய்திருக்கிறேன், ரயில்வே போர்டு சேர்மனுக்கும் மின்னஞ்சல் செஞ்சிருக்கிறேன். இந்த முறை இந்தியாவில் ஒழிக்கப்பட வேண்டும். அது தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார். ஆளுநரால் நிராகரிக்க திருப்பி அனுப்பப்பட்ட 10 மசோதாவை மீண்டும் நிறைவேற்றுவதற்காக கூட்டியிருக்கிறார். அதாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனநாயக விரோதமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சிக்கு எதிராக செயல்பட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளுநர். ஆளுநர் என்ற சொல்லுகிற அந்த அரசியல் சாசனத்தினுடைய அந்த வார்த்தைக்கே தகுதியாக தன்னை நிறைநிறுத்த வேண்டும் என்று கிஞ்சித்தும் நினைக்காமல் ஆர்எஸ்எஸ்ஸின் பிரதிநிதியாக, பாஜகவினுடைய அரசியல் செயல்பாட்டாளராக அவர் செய்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் இதற்கு மிக வன்மையான ஒரு கண்டனத்தை தெரிவிப்பார்கள். இந்த அவருடைய இந்த ஜனநாயக விரோத போக்கு கைவிடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.